சட்ட கூறுகளை மேற்கோள் காட்டி சிறப்பாக உரையாற்றிய ஐயா டாக்டர் ஏ கே ராஜன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக புத்தக ஆசிரியர் திரு சிகரம் செந்தில்நாதன் அவர்களுடைய ஏற்புரை அவரை அழைக்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்களே, நூலை வெளியிட்டு தவிர்க்க முடியாத சில காரணங்களால் விடைபெற்று சென்றிருக்கின்ற நீதியரசர் சக்திகுமார் அவர்களே, உடல்நலம் திடீரென்று பாதிக்கப்பட்டதால் நீதியரசர் ஹரிபந்தான் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை என்று சொன்னாலும், அவருடைய மனமும் இதயமும் இந்த நிகழ்ச்சியை தான் சுற்றி கொண்டிருக்கிறது என்ற முறையில் அவரையும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூலினுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட மூத்த வழக்கறிஞர் என்னுடைய அன்பான எதிரி, ஏனென்றால் அவர் நிர்வாகத்திற்கு மாத்திரமே வழக்கு நடத்துவார், நாங்கள் தொழிலாளர்களுக்கு மாத்திரமே வழக்கு நடத்துவோம் என்றாலும் நாங்கள் பரஸ்பரம் அன்பானவர்களாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதாலே தான் இந்த மேடையிலே அவர் வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்பதிலும் அவருக்கு நன்றி சொல்வதிலும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்தது, தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு தலைவராக, வெறும் அரசியல் கட்சியினுடைய தலைவர் அல்ல, தமிழ் சமுதாயத்தின் தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு ஆசிரியர் கே வீரமணி அவர்கள், அவருக்கும் இன்றைக்கு உடல்நலம் சரியில்லை, இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று வந்து வாழ்த்தி பேசியிருக்கின்ற அவரையும் நான் நன்றி சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் இந்த நூலை எழுதுவதில் நான் அதிகமாக மூக்கை நுழைக்கவில்லை. ஏனென்று சொன்னால், படிக்கிறவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அரசமைப்பு சட்ட விவாதங்கள் பற்றி நம்முடைய நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்களும் நம்முடைய ஆசிரியர் அவர்களும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள். எனக்கு அதைகளை படிக்கின்ற போது டாக்டர் அம்பேத்காருடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வி எழுந்தது, எப்படி மதிப்பிடுவது என்று. அம்பேத்காரை பற்றி பார்க்கிற போது ஒரு பக்கம் ஒரு ஐயர், இன்னொரு பக்கம் ஒரு ஐயங்கார், நடுவிலே டாக்டர் அம்பேத்கர், இவர்கள் இரண்டு பேரும் நெருக்குகிறார்கள், இவர் திமிருகிறார். இதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். யார் அந்த இரண்டு பேர் என்றால், இரண்டு பேரும் தமிழ்நாட்டுக்காரர்கள். எல்லா வம்புகளுக்கும் தமிழ்நாட்டுக்காரர்கள் தான் இருப்பார்கள். இந்த அரசமைப்பு சட்டத்தை பார்க்கின்ற போது, விவாதங்களை பார்க்கிற போது, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரும் டி டி கிருஷ்ணாமாச்சாரியும் ஒரு முக்கியமான பங்களித்திருக்கிறார். அவர்களுக்கு நடுவிலே டாக்டர் அம்பேத்கர் மாட்டிக்கொண்டார். அவர்களுடைய செல்வாக்கு என்பது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையினருடைய செல்வாக்கு. ஆகவே அவர்கள் சொல்லுவதை இவர் மீறவும் முடியவில்லை, மீறவும் வேண்டியிருக்கிறது. தன்னாலே என்ன முடியுமோ அவைகளைத்தான் அவர் செய்திருக்கிறார். இதிலேதான் ஆளுநர் பற்றிய பிரச்சனை வருகிறது. இங்கே பேசிய நீதியரசர் அவர்கள் ஆளுநரை பற்றி பேசுகிற போது அளவாகத்தான் பேசினார், அவர்கள் நீதிபதி. நம்முடைய ஆசிரியர் அவர்கள் பேசுகிற போதும் இந்த மேடை ஒரு பார் கவுன்சிலுடைய மேடை என்பதாலே அவரும் ஒரு அளவாகத்தான் பேசினார். நாம் வக்கீல்கள், நமக்கு அளவெல்லாம் கிடையாது. ஆளுநரை பற்றிய விவாதங்கள் நடந்தபோது, ஆளுநரை தேர்ந்தெடுக்க வேண்டும் மக்கள் என்ற ஒரு வாதம் வைக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பின்னால் மாற்றினார்கள். இந்த ஆளுநருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. ஒரு குடியரசுத் தலைவரை நீக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இம்பீச்மெண்ட் பழி சுமத்தி நீக்க முடியும்.
ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை பழி சுமத்தி இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து நீக்க முடியும். ஆனால் ஒரு ஆளுநரை மாத்திரம் செய்ய முடியவில்லை. இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை. அதனால் தான் இந்த ஆள் ஆட்டம் போடுகிறான். இந்த ஆட்டம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், இந்த அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் தான். அந்த அதிகாரத்தை மீறுவது, மீறிக்கொண்டே தனக்கு அதிகாரம் என்று இருக்கிறது என்று சொல்லுவது, இதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதில் வேடிக்கை என்ன என்றால், இந்த கவர்னர் என்ற பதவி எப்படி உருவாக்கப்பட்டது? கவர்னர் என்ற பதவி பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது அல்ல. பிரிட்டிஷ்காரர்களுக்கும் முன்னாலேயே மொகலாயர் காலத்திலேயே கவர்னர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது. இந்த மோடி அரசு எதை எதையோ மாத்துகிறதே, ஏன் இந்த மொகலாயர் கொண்டு வந்த கவர்னரை வைத்துக் கொண்டிருக்கிறது? அந்த பதவியையும் தூக்கி எறிந்து அந்த அதிகாரத்தையும் தூக்கி எறியலாம் அல்லவா? ஆனால் இந்த ஆளுநர்களுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம். என்ன செய்வது? நாம் தான் போராளியாகவே போராட வேண்டும். ஐயா அவர்களும் தன்னுடைய உரையிலே சொன்னார்கள், குடியரசுத் தலைவரை எப்படி இம்பீச்மெண்ட் செய்ய முடியுமோ, உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை எப்படி இம்பீச்மெண்ட் செய்ய முடியுமோ, அதுபோலவே ஆளுநர்களையும் பழி சுமத்தி நீக்குகிற அதிகாரம் சட்டமன்றத்திற்கு வேண்டும். அதற்கான போராட்டத்தை வழக்கறிஞர்களாக நாம் தான் முன்னெடுக்க வேண்டும். முன்னெடுப்பதற்கு முன்னால் விவாதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அரசு பயப்படும், எந்த அரசாக இருந்தாலும் சரி, ஆனால் நாம் போராட வேண்டும். நாம் போராடினால்தான் அரசுக்கு ஒரு துணிவு என்பது ஏற்படும். போராடுவதிலே போராடுவதுதான் வழக்கறிஞர்களின் வரலாறு. சுதந்திர போராட்டத்தை யார் நடத்தினார்கள்? வழக்கறிஞர்கள் தான் நடத்தினார்கள். நீண்ட வரலாறு, மகாத்மா காந்தி யார்? வழக்கறிஞர் தான். ஜவஹர்லால் நேரு யார்? வழக்கறிஞர் தான். அந்த பாரம்பரியத்திலே வந்த நாம் தான் போராட வேண்டும். போராடுவதிலே ஒரு முதல் அம்சமாக நாம் எதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், அரசமைப்பு சட்டத்தை திருத்தி ஆளுநரை பதவி நீக்கம் செய்கின்ற உரிமை சட்டமன்றத்திற்கு வேண்டும் என்று நாம் சொல்வதற்கு தயாராக வேண்டும். அரசு தயாராக வேண்டும் என்று சொன்னால் நாம் தயாராக வேண்டும். நாம் போராடினால்தான் அது வெற்றி பெறும். வழக்கறிஞர்கள் தோற்றதாக வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்த நாம் இது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டும் என்பதனுடைய சிந்தனையை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த நூல். நானே சிந்தித்து, நானே சொல்லி, நான் சொல்வதை எல்லாம் நீங்கள் கேளுங்கள் என்று நான் எழுதவில்லை. உங்களை சிந்திப்பதற்கு ஒரு தூண்டுகோலாகத்தான் இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூலை எழுதி இருக்கின்ற நிலையில் எனக்கு வயது 81. இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய நீதியரசர் அவருக்கு 80 என்று சொன்னால் கோபித்துக் கொள்வார், 79 என்றுதான் சொல்வார். ஆனால் நம்முடைய ஆசிரியரை பொறுத்தவரையில் அவர்கள் 91. இந்த விழா எதை காட்டுகிறது என்று சொன்னால், 80 மேலும் உற்சாகமாக இயங்க முடியும் என்பதை காட்டுகிறது. வழக்கறிஞர்களுக்கு ஓய்வு என்பதே கிடையாது, தொடர்ந்து போராட வேண்டும். உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால் கருத்தால் போராட வேண்டும். அந்த கருத்தால் போராடுவதற்கு இது போன்ற நூல்கள் உதவும். என்னை பொறுத்தவரையில் நான் வழக்கறிஞர்களை கேட்டுக்கொள்வேன். நீதியரசர் கூட பேசுகிற போது சொன்னார், இந்த விவாதங்கள் எல்லாம் பல 1000 பக்கங்கள் இருக்கின்றன என்று. நானே என்னுடைய முன்னுரையில் சொல்லியிருக்கிறேன், அவைகளையெல்லாம் தமிழில் முழுக்க எழுதுவதற்கு எனக்கு ஆய்வு கிடையாது என்று. உண்மையான அவ்வளவு இருக்கின்றன. ஆனால் முக்கியமானவற்றை எழுதலாம், நிச்சயமாக நானும் எழுதுவேன். இந்த ஏற்புரை சொல்லுகிற போதே நான் சொல்ல விரும்புவது அடுத்த நூலுக்கான முன்னுரை தான். என் கைவசம் 5 நூல்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய சமயம் பற்றி எழுதி வருகிற நான், தமிழ்நாட்டினுடைய சமய வரலாற்றை அதனுடைய அரசியல் சமூக பொருளாதார பின்னணியில் எழுதலாம் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். அதை போலவே நான்
மார்க்சிய சிந்தனையாளர்களில் அந்தோனியோ கிராம்சியினுடைய வெளிச்சத்தில் எழுதுகிறவர். அந்த வெளிச்சத்தில் யார், அந்த வெளிச்சம் தான் எனக்கு வேலையெல்லாம் எழுதுவதற்கு உற்சாகம் தந்தது. ஆகவே அவரை பற்றியும் தமிழ் மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே சில நூல்கள் வந்திருந்தாலும் எளிய தமிழில் அவரை பற்றி எழுத வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏற்கனவே வழக்கறிஞர்கள் பற்றி இரண்டு நாவல் எழுதியிருக்கிறேன். ஒரு இளம் வழக்கறிஞன் எப்படி போராடி வெற்றி பெற்றான் என்பதை சொல்லுகின்ற இன்னொரு நாவலும் எழுதி பாதியிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதையும் கொண்டு வருவேன். நான் சார்ந்திருப்பது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம். இந்த சங்கம் பற்றி இப்போது இந்தியாவே பேசுகிறது. நாடாளுமன்றத்திலே அமித்ஷா பேசுகிறார், பிரதம மந்திரி பேசுகிறார், எல்லோரும் இந்த சனாதன ஒழிப்பு என்பதை பற்றி பேசுகிறார்கள். ஆக சனாதனத்தை ஒழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை, அவர்களே செய்து விடுவார்கள். ஏனென்றால் பேசி பேசி அழிய போகிறவர்கள். எனவே இந்த சூழ்நிலையில் அந்த எழுத்தாளர் சங்கம் பற்றியும் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சிறு நூல் எழுத வேண்டும் என்று நினைத்து அதுவும் சில பக்கங்கள் எழுதி வைத்திருக்கிறேன். இவைகளெல்லாம் எழுதுவதற்கு எனக்கு ஒரு உற்சாகம் வேண்டும். அந்த உற்சாகத்தை இந்த கூட்டம் எனக்கு தருகிறது. என்னுடைய இளம் வழக்கறிஞர்கள் எனக்கு தருகிறார்கள். நான் சார்ந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள் எனக்கு தருகிறார்கள். இந்த உற்சாகத்தால் நான் தொடர்ந்து எழுதுவேன். எனக்கு மரணத்தை கண்ணதாசன் சொன்னார் அது போலவே எனக்கு மரணத்தை கண்டு எந்த பயமும் கிடையாது. உடல்நலம் பாதிக்கப்பட்டது, அதிலிருந்து மீண்டேன், மீண்டு கொண்டே இருப்பேன். நோயோடும் போராடுவோம், வெல்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக இனிய சிறப்புரை, ஏற்புரை. இந்த நிகழ்ச்சியின் கடைசி நிகழ்வாக நன்றியுரை வழக்கறிஞர் திரு உதயகுமார் அவர்கள் அறிகிறேன்.